ஹலோ வண்டர்ஸ், என்ரோல்மெண்ட் பற்றியான பார்ட் டூ வீடியோ இது. ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைங்கிறத பற்றி பார்த்தோம். ஆன்லைனில் என்ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலே படித்து தமிழ்நாட்டிலே என்ரோல் பண்ணோன்னா மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். பட் இதுவே நீங்கள் வேறு ஏதோ ஸ்டேட்டில் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணோன்னாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்க பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணோன்னாலும் சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். நீங்கள் ஆல்ரெடி ஜாப் போயிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்டடீஸில் கேப் இருந்தாலும், நீங்கள் அடிஷ்னலாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் வைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து. இந்த வீடியோவை மொத்தம் மூணு செக்மெண்ட்டாக பிரிப்போம். ஒன்று அப்ளிகேஷன், செகண்ட் ஒரிஜினல்ஸ், தேர்ட் ஜெராக்ஸ். போன வீடியோவில் நம்ம கடைசியாக ஆன்லைனில் என்ரோல்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதோடு முடித்தோம். இப்போ அடுத்து அப்ளை பண்ணி முடித்த ஒரு டூ டேஸ் இல்லை ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். ஒருவேளை மெயில் 10 days வரலனா, நீங்க பார் கவுன்சிலுக்கு கால் பண்ணி உங்களோட ஐடி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லி டீடைல்ஸை கேளுங்க. இந்த மெயிலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார் கவுன்சிலில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே அந்த மெயிலில் ஒரு ரெண்டு காப்பி எடுத்து வச்சிருங்க. இப்போ நீங்கள் என்ரோல்மெண்ட் வெப்சைட் உள்ள போய் லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து தயாராக இருக்கும். அந்த அப்ளிகேஷனை கிரீன் லீகல் ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுக்கணும். இப்போ டவுன்லோட் பண்ண இந்த அப்ளிகேஷனில் என்னெல்லாம் பண்ணுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனில் ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ண உங்களோட சைன் வந்து பிரிண்ட் ஆகி வந்துருக்கும். இங்கெல்லாம் உங்கள் சைன் பிரிண்ட் ஆகியிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் 100 சைன் பண்ணணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஃபைலில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி தான் வந்திருக்கும். ஃபோட்டோ மேலே நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணணும். அடுத்தது நோட்டரி சைன். டோட்டலாக நீங்கள் 4 சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த 4 சைனில் 3 சைன் நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்ட இருந்தோம், இன்னொரு சைன் நீங்கள் வேறு ஒரு அட்வொகேட் கிட்ட இருந்தும் வாங்கணும். சைன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ ஓட்டிங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ மேலே சீல் பண்ணி நோட்டரி பப்ளிக் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷனில் உங்களோட சைன் போட்டு ஃபோட்டோவை ஒட்டி நோட்டரி பப்ளிக் கிட்ட 4 சைன் வாங்கிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரெடி. இப்போ நம்ம வீடியோவோட செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், ஒரிஜினல்ஸ். என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்தோம்ல அந்த பேப்பர், அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண அஃபிடவிட். அடுத்தது ஃபோட்டோஸ். நீங்கள் மொத்தம் எத்தனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸும் 3 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது ஒரு A3 சைஸ் போஸ்டல் கவர். இந்த போஸ்டல் கவரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 50 rupees ஸ்டாம்ப் ஓட்டிட்டு உங்களோட 2 அட்ரஸும் உங்களோட ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கணும். அடுத்தது வீடியோவோட தேர்ட் செக்மெண்ட், ஜெராக்ஸுக்கு வருவோம். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எத்தனை காப்பி தேவைப்படும்ன்றத வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம அப்ளிகேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்க இமெயிலில் எந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டில் நீங்கள் பார் கவுன்சிலுக்கு போகணும். அங்கே போயிட்டு உங்களை ஆல்ரெடி மெயில் காப்பி ரெண்டு எடுத்து சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு காப்பியை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரிட்டன் ஒரு அப்ளிகேஷனும் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கார்டும் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், நேமு, காலேஜ் நேம் அதெல்லாம். இதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க எந்த கவுண்டரில் உங்களை சப்மிட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த கவுண்டரில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணுற வேண்டியதுதான். பார்ட் ஒன் வீடியோவில் ஆன்லைனில் என்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம். அடுத்து இந்த வீடியோவில் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எப்படி பார் கவுன்சிலில் சப்மிட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம். இதுக்கடுத்து என்ன ப்ராசஸ், என்ன ஸ்டெப்ஸுங்கிறத வந்து பார்ட் 3 பார்ப்போம். அப்போ வர உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை 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 டாடா குட் பை கயா.